வெல்கம் டு சிவந்திகா சேனல். சிவந்திகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான டேஸ்டியான ஆட்டுக்குடல் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குடல் நல்லா க்ளீன் பண்ணி வெந்நியை விட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரில் ஆட்டுக்குடல் வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டவ்வில் இஞ்சி பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுக்கோம். அது கூடவே 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லாவே வதக்கி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை இப்போ ஸ்டவ்வில் வச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் 2 துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பட்டை, பிரியாணி இலை, லவங்கம், கசகசா 2 டீஸ்பூன், மிளகு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போது 3 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லை வத்தப்பொடி 3 டீஸ்பூன், மல்லிப்பொடி 4 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்குடலில் வைட்டமின் பி நிறையவே இருக்குது. வைட்டமின் பி குறைபாடு உள்ளவங்களுக்கு வாய்ப்புன் அதிகமாக வரும். இந்த குடல் கறி சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புன் வராது. இப்போ இதை குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு தாளி சுத்த போகிறோம். நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் வச்சு தாளி சுத்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இல்லை கடுகு போட்டிருக்கேன். நம்ம வழக்கமாக தலை சுற்றுறது மாதிரி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லாவே வதக்கி தாளிச்சு ஊற்றிக்கோங்க. இப்போது கறியை 3 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் நான் இப்போ தாளிச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் பொடி பொடியாக நறுக்கிய மல்லியலை இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான ஆட்டுக்குடல் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.